இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்க கூடியது நிறைய பேருக்கு பார்த்துட்டுனா எடுத்த காரியங்கள்ல தடசங்களா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல சார். நானும் விடாமுயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது. நான் ஜாதகம் பார்த்துட்டேன், பரிகாரம் பண்ணிட்டேன், என்ன பண்ணேன்னு தெரியல அப்படினு வருத்தப்பட்டு இருக்கறவளுக்கு. பொதுவா ராகு இந்த கிரகங்கள் பார்த்துட்டேல அப்படினு சொன்னா நிறைய தடசங்களை கொடுக்க கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு வாரம் ஞாயிறுல ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் 4:30 டு 6 அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஞாயிறுலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு காலத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி அம்பாவை பூஜை பண்ணி அந்த 1.5 மணி நேரம் முழுசாக நல்ல விருத்தியாக ஸ்ரத்தையாக உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி இப்போ 10:30 to 12 இருக்குன்னா முழுசாக 1.5 மணி நேரம் விளக்கு ஏற்றி பானகம் நைவேத்தியம் பண்ணி அந்த வீட்டில் சுவாமி படுத்துக்கிட்ட பானக நைவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணி சுவாமியினுடைய துர்கா அஷ்டோத்திரம் படிக்கிறது ராகு கேதுவோடைய அஷ்டோத்திரம் படிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், திருப்பி அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இப்படி மாற்றங்கள் கிடச்சதுனாலே திருப்பி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஒருவேளை ராகு தசை நடந்ததுனாலோ அல்லது ராகு ஜாதகத்தில் சில சரியில்லாத கிரகங்களாக சரியில்லாத இடங்களில் இருக்கும் பொழுதோ நம்மளுக்கு இந்த தடசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த ராகு கால பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இதை ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை வீட்டிலே இருந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ராகு காலத்தை பற்றி, அதாவது தினந்தோறும் வரக்கூடிய ராகு காலத்தில் பண்ணக்கூடிய பூஜையை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மன சங்கடங்கள் இருக்கா, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்துருக்க, கவலையே படாதீங்க. இன்றைய நிலை போகும், நிச்சயமான மாற்றங்கள் இருக்கும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.